இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர். இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர். இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். எப்பேற்பட்ட மனுஷனுக்கு தேவனுடைய தயவு ரொம்ப அற்புதமாய் வெளிப்படுதுன்றத கவனிக்கணும். சும்மா தேவனுடைய தயவு வெளிப்படுதுன்றது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட மனுஷனுக்கு, இப்பேற்பட்ட மனுஷன், இந்த மனுஷனுக்கு என்ன பெரிய விசேஷத்த தன்மை, அவனுக்கு வந்து தேவனுடைய ஜனங்கள் மேலேயும் தேவனுடைய பட்டணத்தின் மேலும் பெரிய ஒரு கரிசனையும் அன்பும் இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறான்னு கேட்டோன்னே இவரால் சும்மா இருக்க முடியல. பாருங்கள், நியூஸை கேட்ட உடனே உட்கார்ந்து அழுது தூக்கிக்கிறார், மன்றாடுகிறார், சாப்பிடக்கூட முடியல, அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு துக்கம் வருகிறது. அது எதை காண்பிக்குது? அந்த அளவுக்கு தேவனுடைய ஜனங்களையும் தேவனுடைய பட்டணத்தையும் அவர் நேசிக்கிறார். தேவ ஜனங்கள் மேலே கரிசனையும் அன்பும் நமக்கு இருக்கா? தேவனுடைய சபை மேலே கரிசனையும் அன்பும் நமக்கு இருக்கா? தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே கரிசனையும் அன்பும் நமக்கு இருக்கா? பாருங்கள், நம்ம எல்லாத்த பற்றியும் எல்லாரை பற்றியும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம், நல்லது தான் அது. ஆனால் ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் தேவனுடைய ஜனங்கள் மேலே ஒரு விசேஷித்த கரிசனை அன்பும் இருக்க தான் செய்யும். திரும்ப சொல்கிறேன், ஒரு ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் மற்ற விசுவாசிகள் மேலே ஒரு விசேஷித்த கரிசனையும் அன்பும் இருக்க தான் செய்யும். அது அப்படி தான், அது யாருமே இப்படி சொல்ல முடியாது. பாருங்கள், சில பேர் இப்படி பேசுவாங்க, எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, அவங்கள எனக்கு கேட்குறதுக்கு ஆஹா ரொம்ப பெரிய எண்ணம் மாதிரி தெரியுது. நான் சொல்லுகிறேன், அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. விதத்தில் இயேசு உண்மையிலே பிடிக்கும்னா கிறிஸ்தவர்களையும் பிடிச்சே ஆகும், அது அப்படி தான் வரும். அது இயேசு உண்மையிலே அன்பு கூறுறாங்கன்னா ஒருத்தங்க உண்மையிலே அவங்க வந்து
இயேசுவை விசுவாசிக்கிறவர்களையும் அன்பு கூற தான் செய்வார்கள். அவங்கள்ட்ட பல குறைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் அந்த அன்பும் பாசமும் பற்றும் போகும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக போகும். இயேசு மேலே அன்பு இருந்ததுன்னா நிச்சயமாக விசுவாசி மேலே அன்பு இருக்கும், சகோதரர் சகோதரி மேலே அன்பு இருக்க தான் செய்யும். இது வந்து ஒரு உண்மையான விசுவாசிக்கு இருக்கிற முக்கியமான அடையாளம். எப்படி தெரியும் ஒரு ஆள் உண்மையான விசுவாசியா இல்லையான்னு? 1 யோவான் 4:20 பாருங்க, 1 யோவான் 4:20 எப்படி தெரியும் ஒரு ஆள் உண்மையிலே தேவனை அன்பு கூறுறாரா இல்லையான்னு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனை அன்பு கூறுறேன்னு சொல்கிறவன் சகோதரனை பகைத்தா அவன் வந்து பொய்யனா? யோவான் ஹார்ஷாக சொல்கிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாரு பாருங்க. யாராவது நான் தேவன் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு சகோதரனை பகை, சகோதரன்னா விசுவாசி, விசுவாசியை பகைத்தான்னா பகைனா ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம். அது வெறும் ஏதோ பிடிக்கல அப்படி கிடையாது, பகை பகைத்தா அவன் ஒரு பொய்யன். பொய்யன்னு அர்த்தம் அவன் சொல்கிறது பொய், நான் தேவனை அன்பு கூறுறேன்னு சொல்கிறானே அது பொய் அப்படின்றாரு. அவன் தேவனை அன்பு கூறவே இல்லை, ஏன்னா சான்ஸே கிடையாது. அவன் சகோதரனை பகைத்தானா தேவனை அன்பு கூறுறானே கிடையாது, சான்ஸே அது அது வாய்ப்பே கிடையாது. அவன் சொல்கிறது பொய். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு கண்ணில் தெரிகிற அந்த சகோதரனை அன்பு கூற முடியலன்னா கண்ணில் தெரியாத தேவனை எப்படி அவன் அன்பு கூறுவான்? அப்போ தேவனை அன்பு கூறுறோமா இல்லையான்றதுக்கு எது சரியான டெஸ்ட்டு? நமக்கு நான் தேவனை அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டா பத்தாது, நமக்கு ஒரு ஃபீலிங் வந்தால் பத்தாது. சகோதரன் அன்பு கூறுறோமா, விசுவாசி விசுவாசிகளை அன்பு கூறுறோமா, அதுதான் டெஸ்ட்டு. அப்போது ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் மற்ற விசுவாசிகளை அன்பு கூறுகிறார்கள். நாம் எல்லோருமே அன்பு கூறுகிறோம் நம்புகிறேன். ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் இது இருக்குது பாருங்கள், கொஞ்சமாவது இருக்கும். கேள்வி என்னன்னா எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அன்பு இருக்குது, எந்த அளவுக்கு நாம் மற்ற விசுவாசிகளை அன்பு கூறுகிறோம், எந்த அளவுக்கு அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறோம், நெகேமியா அளவுக்கு இருக்கா? நெகேமியாவுடைய லெவலில் பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் அன்பு கூறுகிறார் மற்ற தேவ ஜனங்களை, எந்த அளவுக்கு அன்பு கூறுறாருனா அப்படியே அவரால் அப்படியே வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியல, அதற்காக துக்கிக்கிறார். அப்படியே அந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார். தேவனுடைய ஜனங்க கிட்ட இருக்கிற அந்த உடைந்த செவர்களை பற்றி எண்ணி பார்க்குறார். தேவனுடைய பட்டணத்தில் இருக்கிற உடைந்த செவர்கள் நாம் எண்ணி பார்க்குறோமா? மற்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சில உடைந்த செவர்கள் நமக்கு ஒருவேளை தெரியலாம். சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையெல்லாம் உடைந்து போயிருக்குது. அந்த மாதிரி விசுவாசிகள் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அவங்களோட க்ளோஸாக இருக்கிறீங்களா? அவங்களுடைய நிலையை எண்ணி பார்க்குறீங்களா? அதை பற்றி ஒரு கரிசனம் இருக்கா? அவர்களுக்கு அன்பு செலுத்துகிறீர்களா? கஷ்டப்படுற விசுவாசிகளை, பாடுபடுற விசுவாசிகளை நாம் எண்ணி பார்க்குறோமா? உபத்திரப்படுகிற விசுவாசிகளை நாம் எண்ணி பார்க்குறோமா? பட்டினி பசியாகவே கிடக்கிறாங்க சில பேர். விசுவாசிகளை சொல்கிறேன், சில விசுவாசிகள் வாய்ப்புக்கு அலையிறாங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாருங்கள். இந்த காலத்தில், இந்த குறிப்பாக இந்த நேரத்தில் காலேஜ் அட்மிஷன் டைம், இது எல்லாரும் காலேஜ் அட்மிஷனுக்கு நாடிட்டுருக்காங்க, தேடிட்டுருக்காங்க, அல அலன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான தேவை. காலேஜில் சீட்டு கிடைக்கணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான தேவை. இந்த தேவை எத்தனையோ விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு இருக்குது. அது ஏன் நான் சொல்கிறேன், நிறைய பேர் நம்ம எங்கள்கிட்ட வராங்க ஜெபம், அவங்க சொல்கிறாங்க எப்படியாவது ஒரு சீட்டு கிடைக்கணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ ஒரு முக்கியமான தேவை. இந்த மாதிரி தேவைகள் நாம் உணர்கிறோமா? இந்த மாதிரி விசுவாசிகளுக்கு ஏற்பட்ட தேவைகள் இருக்குது, அதை பற்றி நாம் ஏதாவது செய்கிற நிலையில் இருக்கிறோமா? செய்கிறோமா? அன்பு செலுத்துறதுனா ஏதோ ஒன்றை செய்வது, சும்மா அன்பு கூறுறேன்னு சொல்ல முடியாது, அதை செயலில் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். தேவன் நம்மை எவ்வளவா அன்பு கூர்ந்தார் எப்படி தெரியும்? சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இல்லைன்னா சும்மா சொல்ல முடியாது அவர் எவ்வளோ வாய் ஒன்று அன்பு கூறுறேன். இல்லை இல்லை, சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார் பாருங்க, அது காண்பிக்குது எவ்வளோ வாய் நம்மை. லவ் கிவ்ஸ், அன்பு வந்து கொடுக்கறது. அப்போ நாம் வந்து அன்பு செலுத்துகிறோமா? மற்றவர்களுக்கு கொடுக்குறோமா? உதவுகிறோமா? அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோமா? அவங்களுக்கு உதவி செய்கிறோமா? நெகேமியாவை பார்க்கும்போது எனக்கு இயேசுவை தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இயேசு எருசலேம் நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு, தூரத்தில் இந்த பட்டணத்தை பார்க்குறாரு. லூக்கு 19:41 வசனத்தில் இருக்கு, நான் வாசிக்கல. ஆனால் அவர் தூரத்தில் இந்த பட்டணத்தை பார்த்து ஓன்னு அழுகிறாரு சத்தமாக.
ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடம் அது. அவருக்குன்னு அவளை ஆனால் எருசலேமை பார்த்து ஓன் அழுகிறார். அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் சத்தமாக அழுகிறத குறிக்குது. கண்ணீர் விட்டார்னு வருது, ஆனால் சத்தமாக அழுகிறார். ஏன்? எருசலேமுடைய பாவத்தையும் முரட்டாட்டத்தையும் பார்த்து இவர் எவ்வளோ அவர்களை அணைத்து கொள்ளணும், அரவணைத்து கொள்ளணும்னு முயற்சி செய்தார். இயேசு அவர்கள் வேண்டான்னு தள்ளிவிட்டார்கள். அதை யோசித்து பார்த்து அவங்களுடைய வரப்போகிற அவங்களுக்கு நேரிட போகிற ஆபத்துகளை யோசித்து பார்த்து அழுகிறார். அவரால் தாங்க முடியல. நாம் கிறிஸ்தவத்தில் சந்தோஷமாக இருன்னு சொல்லுவோம், எப்போவுமே கர்த்தருக்குள் மகிழ்ந்திருன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருத்தம் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இப்பேற்பட்ட ஒரு துக்கமும் வருத்தமும் இருந்தால் ஏதோ ஒன்றை நாம் செய்ய ஆரம்பிப்போம், அதை பற்றி காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். பாருங்கள், நேமே அது அதை தான் செய்கிறார். அவர் துக்கிக்கிறார், அதுக்கப்புறம் அதை பற்றி ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறாரு? நீங்கள் நினைக்கலாம் அவர் செய்யக்கூடிய ஈஸியான காரியம் என்னது? அவருக்கு ஒரு பதவி இருக்குது, ராஜாவிட்ட நேராக போக முடியும். ராஜாட்டே போய், ராஜாவே ஏன் சொந்த ஊர், ஏன் ஜனங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, தயவு செய்து ஏதாவது ஒன்று செய்வீராக ஈஸியாக கேட்கலாம். கரெக்டு தான், அவருக்கு அந்த பதவி இருக்குது, அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு காமிக்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனை வந்து வெறும் நிகமையாக வாசித்தா தெரியாது, ஆனால் முந்தின புஸ்தகத்தையும் வாசித்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். எஸ்ரா புஸ்தகம், இதுக்கு முந்தின புஸ்தகத்தில் 4 அதிகாரம் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். நெகேமியாவுக்கு பதவி இருக்குது, ராஜாவை போய் எப்போ நான் பார்க்கலாம், எப்போவுமே ராஜாவோட தான் இருக்கிறாரு. ஈஸியாக இதை கேட்கலாம், ராஜாவே ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெரிய பிரச்சனை அதில் என்னன்னா, இதுக்கு முன்னால் இந்த பட்டண செவரு வேலையை தடுத்து நிறுத்தினதே யார் தெரியுமா? இந்த ராஜா தான். எந்த ராஜா? நெகேமியாவுடைய பாஸ். இதுக்கு முன்னால் நான் சொன்னேன்ல, பல ஆண்டுகளாக இந்த பட்டண செவரை கட்டி எழுப்பணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் பல தடைகள், பல இது எதிர்ப்புகள் வருது. கடைசியாக தடை போடுறது யார் தெரியுமா? இந்த ராஜா, அர்த்த சாஸ்திரன்ற இந்த ராஜா, பர்சியா ராஜா, நெகேமியா சேவை செய்கிறாரு, அந்த ராஜா தான் அந்த தடையை போட்டது. இப்போ வாசிப்போம் எஸ்ரா புஸ்தகம் 4 அதிகாரத்தில். இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த பின்னணி சொல்கிறேன். இவங்க பட்டண செவரை கட்ட பார்க்குறாங்க. இது வந்து நெகேமியா 1 அதிகாரத்துக்கு முன்னால், கொஞ்சம் வருஷம் முன்னாடி. பட்டண செவரை கட்ட பார்க்குறாங்க. அப்போ இது வெளியில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் பிடிக்கல. எருசலேம் பட்டணம் செவரு கட்டப்பட்டதுன்னா இவங்க மேலே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் வேலை செய்யலை. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பெரிய ராஜாவுக்கு லெட்டரே எழுதி போட்டுறாங்க. இவங்க ஏதோ பண்ணி பார்க்குறாங்க, முடியல. சப்போ என்ன பண்ணுறாங்க, மெயினான ராஜாவுக்கு லெட்டர். அந்த லெட்டர் தான் வாசிக்க போகிறேன். எஸ்ரா 4:11 இந்த லெட்டரை வாசிக்கலாம். இந்த மாதிரி உங்களை எதிர்த்து லெட்டர் போடுற ஆசாமிகள் தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி பேர்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். இதே வேலையாக இருப்பாங்க, லெட்டர் போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க ராஜாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க பாருங்கள். 4:11 அவர்கள் அர்தசஸ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. உம்மிடத்திலிருந்து வந்த யூதர்கள், ராஜா தான் அனுமதிச்சாரு பரவாயில்ல கட்டிக்கோன்னு அந்த நேரத்தில் பாருங்க. இப்போ சொல்றாங்க, அங்கிருந்து வந்தவங்க இப்போ கட்டிட்டு இருக்காங்க, இது கிட்டத்தட்ட முடிக்கிற நிலையில வந்துருச்சு. அடுத்து வாசிப்போம் தொடர்ந்து. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள், அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. என்ன சொல்றாங்க, இவங்க மட்டும் இந்த பட்டண செவரை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன திரும்ப பண்ணுவாங்க? டாக்ஸ் கட்ட மாட்டேன்டுவாங்க. ஏன்னா கொஞ்சம் திமிராயிடும், பட்டண செவர் கட்டியாச்சே, டாக்ஸ் கட்ட முடியாது, என்ன பண்ணுறையோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுடைய வருமானமே கெட்டு போயிடும், நான் கீழே போயிடும்ன்றாங்க. அப்புறம் வாசிங்க பாருங்க. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறை வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். ரொம்ப உஷாராக எழுதுறாங்க. அரண்மனையின் உப்பை நாங்கள் தின்னுட்டு இருக்கோம், அதனால் சொல்கிறோம் ராஜாவே, இது வந்து எந்த விதத்துலேயும் உமக்கு நஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது. அடுத்தது, உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும்
பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளதாயிருந்தபடியினால் இந்த பட்டணம் பால் கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். அப்புறம் சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் உங்கள் ரெக்கார்ட்லேயே பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பாருங்கள், இந்த பட்டணத்தினுடைய சரித்திரத்தை பாருங்கள், இவங்க எப்படி இருந்தாங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இவங்க மற்ற ராஜாக்களுக்கு என்ன மாதிரி தொல்லை கொடுத்தாங்க, எப்படி இவங்க கீழ்ப்படியாத ஒரு பட்டணம், முரட்டாட்டம் செய்கிற ஒரு பட்டணம், நீங்களே பாருங்கன்றாங்க. ராஜாவுக்கு போய் லெட்டர் சேருது, ராஜா இதுக்கு ரிப்ளை அனுப்புகிறாரு. அடுத்த வசனம், ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். கடைசி என்ன சொல்கிறாங்க, ராஜாவே இந்த பட்டணம் செவர் மட்டும் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இந்த பட்டணம் மட்டும் உங்கள் கண்ட்ரோல்லேருந்து போயிடாது, சுற்றியில் இருக்க மற்ற பட்டணங்கள் மற்ற ஏரியாவும் உங்கள் கண்ட்ரோலில் இருந்து போய்விடும். ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க பாருங்கள், பயமுத்துறாங்க ராஜாவை, இது பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. ராஜாவுக்கு போய் இந்த லெட்டர் சேருது. அடுத்த வசனம், ராஜா ரிப்ளை அனுப்புகிறார், பதில் அனுப்புகிறாரு. 17 வசனம், அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மற்றும் உள்ள அவர்களுடைய வகையராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது உங்களுக்கு சமாதானம். நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும் அதிலே கழகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. சொல்கிறார், ஆமாம் ரெக்கார்டில் போய் பார்த்தோம், நீங்கள் சொன்னதுனால பார்த்தோம், ஆமாம் ஒரு காலத்தில் இந்த பட்டணம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப மகிமையுள்ள பட்டணமாக இருந்தது, பெரிய பெரிய ராஜாக்கள் ஆண்டார்கள், மற்றவங்கள்ட்டிருந்து இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. எருசலேம் எதை சொல்கிறாரு, சோலமோன் ராஜாவுடைய காலத்தை சொல்கிறார். சோலமோன் ராஜாவுடைய காலம்தான் இஸ்ரேல் தேசம் ரொம்ப ஒரு டாப்பில் இருந்தது பாருங்கள். சோலமோன் ராஜா மற்றவங்களுந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார், அந்த மாதிரி ஒரு ராஜ்யமாக இருந்தது, அதெல்லாம் கரெக்ட் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. அப்புறம் சொல்கிறார் அவருடைய தீர்மானத்தை சொல்கிறாருங்க, இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான். திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, அந்த வேலையை தடுத்து நிறுத்திடுங்க, நான் திரும்ப சொல்கிற வரைக்கும் அந்த வேலை செய்யக்கூடாது, தடுத்து நிறுத்திடுங்க, இதில் வந்து தவறாதீர்கள், இதில் இதை வந்து டிலே பண்ணாதீங்க, இது எனக்கு நஷ்டம் வரக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்கன்றாரு. அந்த லெட்டர் போய் சேருது. அவங்க என்ன பண்ணுற ஒரே குஷியாகி 23 வசனத்தில் பாருங்கள், ராஜாவாகிய அர்தசஸ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். வேலையை நிறுத்திடுறாங்க கட்டாயத்தோட, ராஜாவுனுடைய ஆர்டர், ராஜாவுனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, கொஞ்ச நாள் கழித்து தேவாலயத்தில் வேலை திரும்ப ஆரம்பிக்குது, ஆனால் பட்டண செவரில் வேலை திரும்ப ஆரம்பிக்கலை. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நெகேமியா 1, கடைசியாக இங்கே தான் வேலையே நின்றுது. இதனால தான் வேலையே நின்றுது. எதனா யாரால, இந்த ராஜா தான் கட்டளையே கொடுத்தார், ஆர்டரே கொடுத்தார். இப்போ நெகேமியா 1 லேஸில் போய், ராஜாவே நீர் கொடுத்த கட்டளையே தப்பு அப்படின்னு ஒன்று சொல்லிட முடியாது. இது ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை பாருங்கள். ஆமாம், நெகேமியாவுக்கு பதவி இருக்குது, ராஜாவை பார்த்து பேசலாம், ஆனால் என்னன்னு சொல்லுவார், நீ கொடுத்த கட்டளை தப்புன்னு சொல்லுவாரா? நீர் எடுத்த தீர்மானமே தப்பு, உமக்கு ஞானம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அந்த காலத்தில் பாருங்க, ராஜாவுனுடைய ஞானத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆகவே நெகேமியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இதை பற்றி எதாவது செய்யணுன்னு இருக்குது. அவருடைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ கரிசனை அன்பும் அவருக்கு இருக்குது, அவருக்கு பதவி இருக்குது, போகலாம், ஆனால் இந்த ராஜா தான் கட்டளையிட்டிருக்கிறார், அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறார். என்ன செய்கிறாரு, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறாரு, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஒன்றும் செய்ய முடியலன்னா ஒன்றும் செய்ய முடியலன்னு இல்லை, நமக்கு விசுவாசிகளாகிய நாம் ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்ல முடியாது ஒன்றுமே செய்ய முடியலங்க. இதில் ஜெபிக்கலாமே, நீங்கள் ஜெபிக்கலாம். நெகேமியா பாருங்கள், ஜெபத்தின் வல்லமையை நம்பின ஒரு ஆள். அவர் வந்து உண்மையிலே ஜெபத்தினுடைய மேன்மை மகிமை அதனுடைய வல்லமையில் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்.
அவருக்கு வந்து ஆமா ராஜாவிட்ட போய் டப்புன்னு பேச முடியாது, ஆனால் ஜெபிக்கலாம். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்னா சும்மா லேசில் கிடையாது, அவர் வந்து தொடர்ந்து ஜெபிக்கிறார், இரவும் பகலும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே மறந்துடல பாருங்க. அவர் சொல்லியிருக்கலாம், சகோதரன் சொல்லியிருக்கலாம், எப்பா நான் ஏதாவது செய்யணும் தான் யோசித்தேன், ஆனால் இந்த ராஜா தான் கட்டளையிட்டார், ஆகவே என்னால் ஒன்றும் செய்ய முடியலப்பா, என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்கன்னு. ஆனால் என்ன பண்ணுறார், இல்லை இதே இந்த விண்ணப்பத்தை இரவும் பகலும் இதை வைத்து கொண்டு ஜெபிக்கிறார். வாசிங்க ஆறாம் வசனத்தில், இரவும் பகலும்னு வருது பாருங்க. அங்கே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. இரவும் பகலும் ஜெபிக்கிறார், அப்படின்னு அர்த்தம், காலைல ஜெபிக்கிறாரு, ராத்திரி ஜெபிக்கிறார். வேலை ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும், ஆனாலும் காலைல ஜெபிக்கிறார், ராத்திரி ஜெபிக்கிறார், இந்த சூழ்நிலையை பற்றி ஜெபிக்கிறார். எத்தனை நாள் ஜெபிக்கிறார் இந்த மாதிரி, எத்தனை நாள் ஜெபிக்கிறார், குறைஞ்சது 3 மாதம் ஜெபிக்கிறார். எப்படி இதை சொல்லலான்னா, அவருக்கு நியூஸ் வந்ததுலேருந்து அவர் ராஜாவை போய் பார்க்குறது வரைக்கும் கேப் வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதம்னு சொல்கிறாங்க. நியூஸ் வந்தது எப்போ வந்தது, அங்கே 1 அதிகாரம் 1 வசனத்தில் எழுதியிருக்குல்ல, கிஸ்லேயு மாதத்தில் வந்தது. கிஸ்லேயு மாதம்னா நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட. ராஜாவை பார்த்து எப்போ கேட்குறாரு, சில காரியங்களை கேட்குறாரு 2 அதிகாரத்தில். அது எப்போ நடக்குது பாரு, 2 அதிகாரம் 1 வசனத்தில் நிசான் மாதத்தில் ராஜாவை போய் பார்க்குறாரு. நிசான் மாதம்னா மார்ச், கிட்டத்தட்ட மார்ச் மாதம். அப்போ அந்த கேப் வந்து குறைஞ்சது 3 மாதம், இல்லைன்னா 4 ஒருவேளை 5 மாதம் கூட இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேப் முழுதும் ஜெபிக்கிறார் அவர். அவருடைய அந்த தொடர்ந்து அந்த ஜெபித்தினுடைய சாராம்சம் தான் 5 வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறார் பாருங்கள், ஜெபத்தில் பெரிய நம்பிக்கை அவருக்கு. விடாமல் இடைவிடாமல் ஜெபின்னு இருக்குல்ல, இவர் அதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறார். இதுலேயும் ஒரு பாடம் கற்றுக்கலாம், அவர் துக்கித்தார் ஆனால் அவர் கவலைப்படலை, துக்கித்தார் ஆனால் கவலைப்படலை. ரெண்டு வேறு காரியங்கள் பாருங்கள். இது இந்த பிரச்சனைக்காக அப்படியே அவருக்கு துக்கம் இருக்குது, ஆனால் கவலை இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். முக்கியமான பாயிண்ட் இது. நிறைய பேர் இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் ஆ ஓகேன்னுவாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பவுல் என்ன சொல்கிறார், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எல்லாத்தை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட உங்களோட விண்ணப்பங்களை ஏறெடுங்கள்ன்றாரு. அப்படின்னா அர்த்தம், எதை குறித்தும் கவலைப்படாத, எல்லாத்த பற்றியும் ஜெபி. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபி. ரொம்ப எளிமையான பாயிண்ட். என்ன சொல்றேன், ஜெபியுங்கள்ன்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஜெபியுங்கள், கவலைப்படாதீர்கள், ஜெபியுங்கள், கவலைப்படாதீர்கள், ஜெபி. கவலை வந்து பாருங்க அப்படியே வந்து ஒட்டிக்கும், ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்கும். நாம் முயற்சி செய்யலைன்னா அது அப்படியே ஒட்டி நம்மளை அப்படியே முழுக்கடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு இது கவலை. பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு என்ன வருது, உடனே கவலை தான் வருது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, கவலைப்படாதீர்கள், கவலை எதை குறித்தும். உண்மையிலே நாம் ஜபத்தின் வல்லமையை நம்பினோமானால் கவலைப்பட மாட்டோம். கவலைப்படுறதே எதை காண்பிக்குது, ஜபத்தினுடைய மகிமையும் மேன்மையும் நாம் ரொம்ப அந்த நேரத்தில் நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஜபத்துக்கெல்லாம் ஆமே நல்லையான்னு சொல்லுவோம் பாருங்க. ஆனால் பாயிண்ட் எங்கன்னா கவலைப்படுறோமா, கவலைப்படுறத என்ன காண்பிக்குது, நம்ம ஜபத்தினுடைய மேன்மையும் மகிமையும் உணரலை அந்த நேரத்தில், அதை கைவிட்டுட்டோம். ஆகவே எளிமையான பாயிண்ட், நிகழ்மையாட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது, கவலைப்படாதீர்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் நமக்கு செய்வார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமாம், இது எப்படி தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்ன்ற மாதிரி இருக்கலாம் சூழ்நிலையில், இதெல்லாம் யாராவது இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியுமா, இது எப்படியாவது சால்வ் ஆகுமா, நான் சொல்கிறேன் சால்வ் ஆகும், ஏன்னா கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். நீங்க ஜெபிங்க, ஜெபிங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்திய வாசம் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் உமக்கு சிங்காசன அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
ஆனங்கா